இப்பெல்லாம் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு சோஷியல் மீடியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்கு. ஒவ்வொரு படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷனலாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் வைபவ். ஆக்டர் நிதின் சத்யா ஜருகண்டி படத்துக்கு அப்புறமா வைபவ் மெயின் லீடில் நடிக்கிற அன்டைட்டில் ப்ராஜெக்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. டெபியூட்டன் எஸ் ஜி சார்லஸ் டைரக்ட் பண்ற இந்த படத்துல வாணி போஜன், ஈஸ்வரி ராவ், பூர்ணா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துல வெங்கட் பிரபு வில்லனா நடிக்க கமிட்டாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. படத்தை இந்த இயர் எண்ட் குள்ள ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அருண் விஜய். தடம் படத்தோட சக்சஸுக்கு அப்புறமா அருண் விஜய் அக்னி சிறகுகள், பாஸ்கர், சாஹோன்னு நிறைய படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா துருவங்கள் 16 ஃபேம் கார்த்திக் நரேன் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும், இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும், நிவேதா பித்ராஜ் ஃபீமேல் லீட்ல நடிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் தேவி 2. ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல பிரபுதேவா, தமன்னா மெயின் லீட்ஸ்ல நடிச்சிருக்கிற படம் தேவி 2. தேவி படத்தோட செகண்ட் பார்ட்டா உருவாகி இருக்கிற இந்த படத்துல நந்திதா, ஸ்வேதா, ஆர்ஜே பாலாஜி, கோவை சரளா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இப்போ இந்த படம் சென்சார்ல யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. படத்தோட ரிலீஸ் டேட் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சாம் சிஎஸ். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான மியூசிக் டைரக்டராக மாறியிருக்கிற சாம் சிஎஸ் அயோக்யா, தேவி 2, K13 நிறைய படங்களை கைவசம் வச்சிட்ருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ்னு மல்டிலிங்குவலாக உருவாகிட்டு இருக்கிற ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண கமிட் ஆகியிருந்தாரு. இப்போ இந்த படத்துக்கான கம்போசிங் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் தேவராட்டம். முத்தையா டைரக்ஷன்ல கௌதம் கார்த்திக், மஞ்சிமா மோகன் மெயின் லீட்ஸ்ல நடிச்சிருக்கிற படம் தேவராட்டம். சூரி, போஸ் வெங்கட் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரூரல் ஆக்ஷன் என்டர்டெய்னரா உருவாகி இருக்கிற இந்த படம் கௌதம் கார்த்தியோட கேரியர்லயே டேர்னிங் பாயிண்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. படத்தை மே 1 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க.